நமசிவாய. அந்த ஸ்பைசஸ் பத்தியும் சரி சமையல் அறையை பத்தியும் சரி வந்து நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இப்ப ரீசெண்டா ஸ்பைசஸ் பத்தி ஒரு விஷயம், அந்த சோம்பு வெள்ளம் எடுத்து போட்டுக்கோங்க போகும்போது வெற்றி அடையும்னு உடனே இன்ஸ்டன்டாவே வந்து ஒருத்தருக்கு பலன் கிடைத்தது. ஃபர்ஸ்ட் அது வந்து அதுதான் அந்த அதனாலதான் பலன் கிடைச்சதான்றது எனக்கு டவுட்ஃபுல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணி பார்த்தது, அது யோசிச்சு பார்த்தபோது வேற எந்த ஒரு இன்சிடென்ட்டும் இல்ல, அந்த ஒரு இன்சிடென்ட்னாலதான் எனக்கு வெற்றி கிடைத்தது அப்படின்ற மாதிரி உடனே அந்த சேம் டேலயே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பைசஸ் ரிலேட்டட் கிச்சன் ரிலேட்டட் விஷயங்கள்ல நிறைய நபர்களுக்கு வந்து அதுக்கு உண்டான பலன். அந்த சோம்பு சீரகம் போட சொல்லியிருந்தது தண்ணியில, அது மாதிரி அது பல பேர் வந்து தொடர்ந்து வாழ்க்கை முறையாக செய்து வருகிறார்கள். சோ இப்போ அகைன் நம்ம வந்து பார்க்க போறோம், அதுல தனித்தனியாக உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே வெற்றி கிடைப்பதற்கு ஒரு ஸ்பைசஸ் எல்லாம் என்ன மாதிரியான ஸ்பைசஸ், உங்களுக்கு லக்கி ஸ்பைசஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லக்கி ஸ்பைசஸ் இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுனால நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஒரு சில விஷயத்தை வந்து நான் கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுக்கு உண்டான டைம் எடுக்க தான் செய்யும். ஒரு விஷயத்தை வந்து ஒரு கட்டணமின்றி நமக்கு வந்து ஒரு நாலேஜ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது அதுக்கு உண்டான டைம் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கூட வந்து எடுத்துக்கொள்ளாத நபர்கள், ஒரு தேங்க்லெஸ் பீப்புள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 2 பேர் இந்த மாதிரி வந்து டைம் 5 நிமிஷம் போட்டிருந்த அந்த சோம்பு வீடியோ ஒருத்தவங்க வந்து ரொம்ப நேரம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அவங்க பார்க்கவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டாச்சு. ஸோ அப்ப அந்த மாதிரி வந்து அவங்களும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட இல்லாம அவங்களுக்கு எல்லாமே வந்து உடனடியாகவே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நபர்கள் இருக்கிறவங்க வந்து அவாய்ட் பண்றது பெட்டரா இருக்கும். இது வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னா, முதல் விஷயத்தை வந்து நம்ம வந்து தெளிவு, ஒருத்தருக்கு எந்த ஒரு விஷயத்தை செய்கிறார்களோ தெளிவுபடுத்தி விட வேண்டும். தெளிவுபடுத்தினாதான் அவங்க வந்து தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் அதை செய்து வரும்போது அதுக்கு எதனால செய்யறோம்ன்றது தெரிஞ்சுக்கணும். ஒண்ணுமே தெரியாம அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிருக்காங்க அப்படின்றதுனால செய்யறோம், அதுக்கு பலனும் கிடைக்குதுன்றதுனால செய்யறதுல வந்து பிரயோஜனம் கிடையாது. நீங்க வந்து வேற யாருக்கிட்டையும் அந்த ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. உங்களுக்கும் ஏன் பண்றீங்க இது, உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப சூப்பர் ஸ்டிஷியஸா பண்றீங்க, இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்க வந்து பதில் சொல்ல முடியாமல் போய்விடும். அப்போ இந்த ஸ்பைசஸ் விஷயத்துல பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஸ்பைசஸ்லயுமே வந்து பார்த்தோம்னா அது ஒரு நவகிரகங்களுடைய பிளானடரி அசோசியேஷன் அண்ட் எலிமெண்டரி அசோசியேஷன் இருக்கிறது. இதை பலமுறை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோல சொல்றது காரணம், நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நியூ ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதனாலதான் நம்ம நவகிரகங்களுக்கே தனித்தனியா ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம வந்து வைத்திருக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவரவருடைய ஜாதகப்படி இந்தந்த விஷயங்களை செய்தால் அது நல்ல ஒரு பலனை தரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அப்ப அந்த மாதிரியான விஷயத்தை தான் இப்ப பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசியினருக்கும் பார்க்கலாம். இப்ப ராசி ராசின்னு எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால நம்ம வந்து ராசியோட விஷயத்தை தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் அட்வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லக்னம் என்ன என்று பாருங்கள். உங்களோட ஜாதகத்தில் எடுத்து உங்களோட லக்னம் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்லயே உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்க வந்து அந்த உள்ள ராசி கட்டம் நவாம்ச கட்டத்துக்கெல்லாம் போக வேண்டாம். முன்னாலேயே வந்து ஒரு பெரிய லிஸ்ட்ல போட்டிருப்பாங்க உங்களுக்கு என்ன ராசி என்ன லக்னம் அப்படின்னு. அந்த லக்னத்தை பார்த்து விடுங்கள். அந்த லக்னத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்றதை செய்யுங்க. ஒரு சில பேருக்கு அதுல டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இந்த லக்னத்துக்கும் ராசிக்கும் சேர்த்து செய்யலாம். டவுட் இந்த சென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு லக்னம் வேறையா இருக்கு ராசி வேறையா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். அந்த மாதிரி நபர்கள் வந்து இரண்டிற்கும் சேர்த்து செய்து வருவது அதிகப்படியான பலனை தரும். இது வந்து என்னெல்லாம் விஷயம் செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, செல்வ ரீதியான விஷயங்கள், உங்களுடைய வாக்கு பலிதம் அப்படின்ற மாதிரியான விஷயம். நீங்க சொல்ற வாக்கு வந்து பலிதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, உங்க வாக்கு தவறி போக, அதாவது வேண்டாத வார்த்தைகள் அபியூசிவ் வேர்ட்ஸ் ஹேட்ரட் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க பேசாம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய விஷயமா இருக்கும். குடும்ப சகிதம் நீங்க நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு வந்து செகண்ட் ஹவுஸ் ஆக்டிவேட் பண்ணும். ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்றதுதான். இதுதான் இதோட விஷயம், வேற எதுவும் கிடையாது. இதற்கு ஒவ்வொன்றாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஒரு விஷயமாக எடுத்து வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு மேஷ ராசியிலிருந்து நீங்க வந்து எந்தெந்த விஷயத்தை செய்து கொள்ளலாம், இதை எப்படி செய்துக்கலாம் அகைன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஜிப்லாக் கவர், சின்ன ஜிப்லாக் கவர் எடுத்துக்கோங்க. அந்த ஜிப்லாக் கவர்லயோ இல்ல ஏதாவது ஒரு பேப்பர்லயோ உள்ள போட்டுட்டு பொதிஞ்சு நீங்க வந்து உங்களுடைய பாக்கெட்ல வைத்துக் கொள்ளலாம். லேடிஸா இருந்தா அவங்களோட பேக்ல வச்சுக்கலாம். பாக்கெட் சொல்றது வந்து பர்ஸ்ல, மணி பர்ஸ்ல வச்சுக்கலாம். அகைன் வந்து லெதர் யூஸ் பண்ணாதீங்க. லெதர் யூஸ் பண்ணிட்டு அதுல நீங்க வச்சுட்டு பலன் தரலன்னா பிரயோஜனம் கிடையாது. இதை மாற்றுவது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா, அது எவ்வளவு நாள் வரைக்கும் பாருங்க. ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஏலக்காலம் வந்து மாச கணக்கில் இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த பூண்டு வைக்க சொல்றோமோ இல்ல இஞ்சி வைக்க சொல்றோமோ அது ஒரு சில மாதங்கள்லயே போய்விடும். அதனால உங்களுக்கு எப்ப இதை மாத்தணும்னு தோணுதோ அப்ப மாத்தலாம். இதுக்கு வந்து எந்த ரூலும் கிடையாது. இன்னொன்னு வந்து உங்களுக்கு வந்து அது வந்து பலன் தரது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு வந்து முதல்ல வந்து ஒரு பல வருஷங்களுக்கு முன்னால பூண்டு வைக்க சொல்லியிருந்தேன். அப்ப பூண்டு வைக்கும் போது நிறைய பேர் பூண்டு வச்சுட்டு போனோம் அது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒருத்தர் ஃபீட்பேக் கொடுத்திருந்தாரு, இந்த மாதிரி பூண்டு வச்சுட்டு இருந்தேன் வந்து 10-20 நாள் நல்ல பலன் தந்தது, அதுக்கப்புறம் திடீர்னு பலன் தரல, அதுக்கப்புறம் மாத்தி பார்த்தேன் அப்ப திரும்பவும் பலன் தர ஆரம்பிச்சது அப்படின்னாரு. அந்த மாதிரி உங்களுடைய சுய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நீங்க வந்து இந்த விஷயத்தை செய்ய முடியுமே தவிர, இதுக்கு வந்து பர்டிகுலரா இப்படி இப்படி அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆண் பெண்கள் இருவருமே தாராளமான முறையிலே செய்யலாம். பெண்களும் செய்யலாம், அவங்க வந்து வீட்டுல இல்ல இந்த
அவங்க வந்து அவுட் ஆஃப் ஹவுஸ் ஆயிருந்தாலும் செய்யலாம், அதனால தப்பு கிடையாது. அதே மாதிரி அவங்க வந்து ஹோம் மேக்கர் ஆயிருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா வரும், குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. ஒவ்வொரு நபர்களுக்குமே நான் சொன்ன மாதிரி நீங்க லக்னத்துக்கும் ராசிக்கும் சேர்த்து கூட வைத்து பயனடையலாம். இது வந்து ஒவ்வொரு ஸ்பைசஸ் வச்சாலும் போதும், இல்ல நீங்க மல்டிபிளா ஒரு நாளோ அஞ்சோ வைக்கிறதுனாலும் அது உங்களோட இஷ்டம், இவ்வளவு வைக்கணும் அப்படின்றது கிடையாது. இப்ப மேஷராசி அப்படின்னு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மேஷராசிக்காரர்கள் வந்து வெள்ளிக்கிழமை என்று ஏலக்காயை எடுத்து வைத்துக் கொள்வது, ஃபுல் ஏலக்காய் ஏலக்காயை வந்து வச்சுட்டு ஒரு ஜிப்ளா கார்ல போட்டு அவங்களோட போஸ்ட்ல வைக்கிறதுங்கிறது அனைத்து வித பலனையும் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரிஷபராசி. ரிஷபராசிக்கு தனியா, நான் ராசி ராசின்னு சொல்றேன், அகைன் நான் வந்து நீங்க லக்னத்துக்கு எடுத்துக்கோங்க, ராசிக்கும் இது இருக்கே ரெண்டுத்துக்கும் சேர்த்து எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க. நான் இதை அடிக்கடி ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கு, ஏன்னா எவ்வளவு ஒரு சில விஷயங்கள் சொன்னாலும் திரும்ப திரும்ப தெரியாதவர்கள் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். ரிஷபராசிக்காரர்கள் தனியாவை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ரிஷபராசிக்காரர்கள் தனியாவை வந்து புதன்கிழமை எடுத்து வைத்துக் கொள்வது அனைத்து வித நற்பலனையும் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மிதுன ராசி அப்படின்னு பாக்குறவங்க வந்து மிதுனராசிக்காரர்கள் திங்கட்கிழமையிலே பிரியாணி இலை, அந்த பிரியாணி இலையில வந்து ஒன்னு ரெண்டு லீஃப் எடுத்து நீங்க வந்து இது மாதிரியான சின்ன ஜிப்ளா கார்ல போட்டு உங்களோட பாக்கெட்ல வைத்துக் கொள்ளலாம். அடுத்தது கடகராசி. கடகராசிக்காரர்கள் கிராம்பு, கிராம்பு வந்து ஒரு நாலோ அஞ்சோ வைத்துக் கொள்ளலாம், அது வந்து ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதா இருக்கும். அவங்க வந்து வைக்கக்கூடிய நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளாக வைத்துக் கொள்வது கடகராசிக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அகைன் அவங்க வந்து புதன்கிழமை செய்யறது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதா இருக்கும். அவங்க வந்து பட்டையை வச்சுக்கலாம், பட்டையை வந்து இது எடுத்து வச்சுக்கலாம். அதாவது பிரியாணி இலைக்கும் பட்டைக்கும் வித்தியாசம் இருக்கு, பட்டை இருக்கும், அந்த பட்டை துண்டு வந்து ஒரு ரெண்டு துண்டோ ஒரு துண்டோ அந்த மாதிரி வைத்துக் கொள்வது அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடியதா இருக்கும். அடுத்தது வந்து கன்னிராசி. கன்னிராசிக்காரர்கள் வெந்தயத்தை வைத்துக் கொள்வது, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் அல்லது ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம், கைப்பிடி இல்ல சாரி விரல் பிடி அளவு, இரண்டு விரல் பிடி அளவு வெந்தயத்தை வைத்துக் கொள்வது அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடியதா இருக்கும். அடுத்தது துளாராசிக்காரர்கள், துளாராசிக்காரர்கள் பூண்டு பல்லு வச்சுக்கோங்க, உரிக்க வேண்டாம், உரிக்காமே பூண்டு பல்ல வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பல்லோ ரெண்டு பல்லோ வச்சுக்கிட்டா போறோம், பெரிய பூண்டு எடுத்து நீங்க வந்து வச்சுக்கணும் இல்ல, அது சாத்தியமும் கிடையாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விருச்சிகராசிக்காரர்கள், விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து மஞ்சள் கட்டை, ஒரு சின்ன மஞ்சள் கட்டை, அது வந்து விரலி கட்டையா அல்லது நார்மல் கட்டையா எந்த கட்டையா இருந்தாலும் பரவாயில்ல, மஞ்சள் கட்டை ஒரே ஒரு கட்டை இருந்ததுனாலும் சரி, ஏதாவது ஜிப்ளாக் கவர்ல போட்டு வைக்கும்போது சீக்கிரம் கெட்டு போகாதுங்கிறதுனால அந்த ஜிப்ளாக் கவர்னு போட சொல்றேன், அது ரூல் கிடையாது. அது மாதிரியாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு ஒரு நற்பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது வந்து சஜிடேரியஸ், தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிளாக் சால்ட் இருக்கும், அந்த பிளாக் சால்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் பிளாக் சால்ட் வந்து ஜிப்ளாக் கவர்ல போட்டு வச்சுக்கோங்க. பிளாக் சால்ட் எப்பவுமே உங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடியதா இருக்கும். இது உள்ளுக்கு எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்க இதை போட்டு வச்சுட்டாலே உங்களுக்கு வந்து எல்லா வித ஒரு நற்பயனும் தரக்கூடியதா இருக்கும், பர்டிகுலரி செல்வ ரீதியான விஷயங்களுக்கு. அடுத்ததாக மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர சோம்பு, இந்த நட்சத்திர சோம்பு பத்தி நான் ஏற்கனவே பதிவுகள் போட்டிருக்கேன் பல வருஷங்களுக்கு முன்னாலே, இப்ப ரீசெண்டா கூட போட்டிருந்தேன், ஸ்டார் அனைஸ்னு சொல்லிட்டு கட்டி வீட்டுல தொங்க விடுங்க, லக்கா இருக்கும், ஒரு லக் என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு. அது ஸ்டார் அனைஸ்னு கேட்டாலும் சரி, அல்லது நீங்க வந்து பிரியாணிக்கு போறது நட்சத்திர சோம்புன்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லா பிரியாணிலயுமே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நீங்க போட்டு வைப்பது, அந்த மாதிரி ஜிப்ளாக் கவர்ல போட்டு வைப்பது உங்களுக்கு எல்லா வித ஒரு நற்பயனை தரக்கூடியதா இருக்கும். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எலுமிச்சம்பழம் வச்சுக்கோங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் வேற வழி கிடையாது, எலுமிச்சம்பழம் எப்பவும் ஏதாவது ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் கையில இருக்க மாதிரி பாத்துக்கோங்க, அதுல வந்து குத்து இருக்கா அதுல வந்து வேற ஏதாவது இதா இருக்கான்றதெல்லாம் இது பார்க்க வேண்டாம். எலுமிச்சம்பழம் சாதாரணமாவே உங்களுக்கு எல்லா வித நற்பயனையும் தரக்கூடியதா இருக்கும். எப்பவுமே பேக்லயோ, ஆண்களுக்கு தான் கொஞ்சம் சிரமமா இருக்கும், முக்கியமான வேலைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேக்கெட்ல எடுத்துட்டு போங்க, மற்ற டைம்ல வந்து உங்களுடைய டூ வீலர்லயோ ஃபோர் வீலர்லயோ அந்த எலுமிச்சம்பழம் அப்படிங்கறது வைக்கிறதே, ஒரு நாலு நாள் கழிச்சு அது வந்து ஏதாவது கொஞ்சம் வாடி போச்சுனாலோ ஏதாவது ஆச்சுன்னா அதை தூக்கி போட்டு வேற ரீப்ளேஸ் பண்ணுங்க. தூக்கி போடுறதுங்கிறது நீங்க அதை எங்க வேணா போடலாம், அது எந்த ஒரு ரூல் கிடையாது. அது மாதிரியான ஒரு விஷயமாக செய்து வருவது எல்லா வித ஒரு நற்பயனும் தரக்கூடியதா இருக்கும். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வரமிளகா, அதாவது வரமிளகாங்கிறது நீங்க வந்து முழு மிளகாய வச்சாலும் உங்களுக்கு பலன் தரும். மெயினா வந்து வரமிளகாயுடைய தூள், சில்லி பிளேக்ஸ் சொல்லுவாங்கல்ல, நீங்க பிசா எல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க, அது மேல உங்களுக்கு டாப்பிங்ஸ் போடுவாங்க, அந்த மாதிரியான ஒரு சில்லி பிளேக்ஸ் வந்து நீங்க, அதாவது வரமிளகாயோட விதை, அந்த விதைகளை மட்டும் ஒரு அரை ஸ்பூனோ நான் சொல்ற மாதிரி விரல் பிடி ஒரு ரெண்டு மூணு விரல் பிடி அளவோ அந்த போட்டு வச்சுட்டு அதை நீங்க பேக்கெட்டுக்குள்ள வைத்துக் கொள்வதுங்கிறது உங்களுக்கு அனைத்து வித ஒரு பண ரீதியான விஷயங்களை தரக்கூடியதா இருக்கும். ஏற்கனவே நான் சொல்ற ஒரு விஷயத்த ஒரே தடவை கடைசியா ரிப்பீட் பண்ணிக்கிறேன், இந்த ஸ்பைசஸ் அப்படின்ற விஷயங்கள் வந்து சாதாரண விஷயங்கள் கிடையாது, அதனாலதான் இந்த விஷயங்களே நம்ம வந்து நவகிரகங்களுக்கு வைத்து நம்ம வந்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம், நவகிரகங்களாவே அதை வைத்து வழிபடுறோம், வீட்டுல நம்ம நவகிரகம் வைக்க முடியாதுன்றதுனால இந்த மாதிரியான விஷயங்களாக வைத்து வழிபடுகிறோம். அதனால இது அனைத்து வித பலன்களையும் கொஞ்சம் உடனடியாகவே கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும், அதனால சாதாரணமான விஷயமாகவோ இது ஒரு சூப்பர் ஸ்டிஷியஸ் விஷயமாகவோ எடுத்துக்கொள்ளாமல் முயற்சி செய்து பாருங்கள், கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு அனைத்து வித நலன்களும் வந்து சேரும், உங்களுடைய வெற்றியை கண்டிப்பான முறையிலே என்னுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நமஸ்கார்.